ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல் சொத்தையை நீக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பண்ண இந்த ரெமிடியை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பல் சொத்தை இருக்கிற இடத்துல வச்சுட்டு வரப்ப கண்டிப்பா பல் சொத்தையை நீக்கி பல்ல இருக்கக்கூடிய மஞ்சக்கரைகளா இருக்கட்டும், பல் புழுக்களையும் நல்லா வெளியேத்தி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா, நான் வெறும் ஒரு 4 பொருட்களை பயன்படுத்தி இந்த ரெமிடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அது என்ன பொருட்கள் உங்களுக்கு முழுசா தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நீங்க டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பல் சொத்தையை நீக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க பல் சொத்தை இருக்கிறவங்க அந்த பல் சொத்தை இருக்கிற இடத்துல அவங்க வச்சுட்டு வரப்ப கண்டிப்பா அவங்களுக்கு பல் சொத்தையை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போறேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பாக்கலாம். இப்ப அதுக்காண்டி பாத்தீங்கன்னா, நான் வந்து கொய்யா இலைகளோட லீஃப் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த கொய்யா இலைகளை பாத்தீங்கன்னா நம்ம பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பல்ல இருக்கக்கூடிய அந்த எனாமல்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி பல் கரையையும் நீக்கி கொடுத்து பல் சொத்தையில இருக்கக்கூடிய அந்த பல் புழுக்களை வெளியேற்றி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த கொய்யா இலைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம ரெமெடியில நான் வந்து கொய்யா இலைகள் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இது கூட பாத்தீங்கன்னா, நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, மிளகு தான் எடுத்திருக்கேன். நம்ம பொதுவா பல் வலி இருக்கு அப்படின்னா கிராமு தான் வைப்போம். ஆனா இந்த மிளகு வந்து நமக்கு பல்ல இருக்கக்கூடிய அந்த பல் புழுக்களை வந்து வெளியே கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை தான் அதுக்கு காரணம்னே சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம ரெமெடியில நான் மிளகையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பொருட்கள் தான், இது கூட இன்னும் நம்ம ரெண்டு பொருட்கள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனா பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இந்த இலைகளை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இலைகளை வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா நல்லா நான் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நல்ல ஒரு கிளீனான மிக்சி ஜாரில் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு கிளீனான மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த இலைகளை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்து இப்போ நம்ம ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு பல் சொத்தையை நீக்கிறதுக்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா, நம்ம பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலாக நம்ம கொய்யாடுகளை தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்களேன், இத அப்படியே நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொய்யா இலையோட பேஸ்ட் நல்லா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மிளகு, வந்து ஒரு 5-6 மிளகு எடுத்து நல்லா நம்ம தட்டி உள்ள சேர்த்துக்க போறோம். நல்லா இதை எடுத்து
பொடிலாம் சேர்க்க கூடாது, நல்ல ஒரிஜினல் மிளகு தான் இந்த மணிக்கு தட்டி விட்டு இது கூட சேர்க்கணும். மிளகையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நமக்கு உன்னோட ஒன்றா அந்த எசன்ஸ்லாம் மிக்ஸ் ஆனாதான் நமக்கு அந்த பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் தான் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் சேர்க்கனால தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை வந்து பல் கரை இருக்கிற இடத்துலையோ இல்லை அந்த பல் சொத்தை இருக்கிற இடத்துல வைக்கிறப்ப கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ரொம்ப சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான், இந்த பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூளை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபைனலாக இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். கல் உப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்குறப்ப உப்பு வந்து நீங்கள் இந்த நம்ம பல் கரையிலலாம் அப்ளை பண்ணுறப்ப கரையை நீக்கி பல்லை நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். ஏன்னா நம்ம பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு சேர்த்து அந்த பேஸ்ட்டை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பல் சொத்தையை நீக்கி அந்த புழுக்களை வந்து வெளியேற்றி பல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சோன்னு மட்டும் உப்பு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை இந்த தண்ணி இருக்குல்லையா அதில் முதல்ல கரைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு எல்லாத்துக்கூட இறங்கும். இல்லாட்டி முதலே நீங்கள் தண்ணியில் லைட்டாக கரைச்சி வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து பல் சொத்தை இருக்கிற இடத்துல இந்த மணிக்கு எடுத்து கொஞ்சமாக அப்படியே பல் சொத்தை இருக்கிற இடத்துல நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல் சொத்தையை நீக்கி கொடுக்கும். இல்லாட்டி இதை வந்து உருண்டையாக போட்டுக்கணும். இந்த மணிக்கு உருண்டை இல்லை காட்டனில் தொட்டு தொட்டோ நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பல் சொத்தையை நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த உருண்டை வந்து இதை அப்படியே தூக்கிட்டு போய் கூட பல் சொத்தை இருக்கிற இடத்துல நீங்கள் தடவிட்டு வரலாம். வச்சிங்கனாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த மணிக்கு உருண்டை பக்குவத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மணிக்கு உருண்டை போட்டு இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு உருண்டை நம்ம வீடியோக்குனால கொஞ்சமாக உருண்டை போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மணிக்கு நல்லா உருண்டை போட்டுட்டு இதை அப்படியே ஒவ்வொரு உருண்டை எடுத்து எடுத்து நம்ம பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல பல் சொத்தையை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் உங்கள் பல்ல அந்த எனாமல் இருக்கக்கூடிய அழுக்குகளாக இருக்கட்டும் புழுக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வெளியேற்றி கண்டிப்பாக உங்கள் பல்ல நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற புத்தம்போது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.